நாங்களும் இயற்கை ஒட்டி பிறந்தவங்க, ஒண்ணு ஒண்ணு பிரிக்க முடியாது. முடியாது எப்படி கேளு, எப்படி நீங்க போற? ஆமா, சாமியை கும்பிடுற? ஆமா. கடைசியில பாருங்க, நவ கரங்கள் எத்தனை? ஒன்பது. ஒன்பதா? ஆமா. அங்க ஒன்பது இருக்குதா? இருக்கு. சாப்பிட்டீங்களா? அன்னதானா? ஆமா. நவதா? நவ தானியங்கள் ஒன்பது. ஒன்பது? ஆமா. நான் பேசுன பாத்தியா, உடம்புல எத்தனை ஓட்டம் இருக்குது? துவாரங்கள். துவாரங்கள் ஒன்பது. ஒன்பது. நவ ராத்திரி? ராத்திரி ஒன்பது. ஒன்பது. சூரிய கோள்கள் எத்தனை? ஒன்பது. ஒன்பது. அதனாலதான் நாக்கிலிருந்து ஒன்பது ஒண்ணு சேர்ந்து பிரிக்க முடியாத நாங்க இயற்கையோட ஒட்டி பிறந்தவங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கீங்க. நாங்க சொன்ன பழிக்கும் தம்பி அப்படி சொல்றாங்க பாத்தியா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஆமா. எதுக்காக 10 ரூபாய் காசு குடுக்குற? ஆமா. எதுக்கு தர? எதுக்கு? தங்கச்சிமார்களை எல்லா மார்களுக்கும் நான் முள்ளிப்பட்டி கம்பளத்து மார் முக்கியன் ஐயா. முக்கியன் நாக்கிரே, அவங்களுக்கெல்லாம் மாறு இருக்குது, ஏன் அண்ணன் தப்பிக்கெல்லாம் மாறு இல்லையா? கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஆமா, என்ன தமிழா தெலுங்க ஒண்ணே கேக்குறாங்க? படிச்சவங்க தெரியாத நாங்க படிச்சதான் சொல்றோம். நீங்க படிச்சீங்க? ஆமா. தமிழ் என்ன? தமிழ். ஆமா, ஆவின் பால். சரி, அதை அப்படி வச்சுக்க. ஆவு என்ன என்ன தெரியுமா? தமிழ் ஏதாவது இருக்குதா? ஆவுன்னு என்ன நினைக்கிற? ஏதாவது தமிழ் இருக்கா கேளு. ஆவுன்னா தமிழ் இல்லையே? இல்ல. இத இந்த பக்கம் போய் பாரு, தெலுங்குல பாரு. ஆவுன்னு என்ன கேளு, கேட்டு பாரு. என்ன என்ன இருக்கு? பசுமாடு. பசுமாடுதான் ஆவா? சரி சரி சரி. ஆவுங்கிறது பசுமாடு. பசுமாடு. பாலுங்கிறது தமிழ். தமிழ். நடுவு பாரு, வின் வருது பாரு. ஆமா. அதாவது ஜெயிச்சு காட்டக்கூடிய நிறுவனம், பாலுடைய உற்பத்தி அதிக ஜெயிச்சு காட்டிய நிறுவனமானது தெலுங்கு விளம்பரம் இது. சரி, ஆவின் பால். பால். இதனால தம்பி ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆவின் பாலை வித்திட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா. ஆனா ராஜில பிளத்தாரன் சொன்னா மட்டும் பழகு. என்ன
मोतमा கொள்ளை அடிச்சிட்டு சரி மூணு கொலை வங்கொலையா ஆமா மூணு வேத்தியும் கொலை பண்ணிட்டு இருந்த நெல்லையில கொள்ளை அடிச்சு ஓட்டப்படத்துல வச்சிட்டு ராத்திரி தான் வீட்ல போய் புதர தெய்வம் கும்பிட்டேன் புதர தெய்வம்னா வீட்டு சாமி ஒத்த பழம் வச்சு கும்பிடுறது ரெண்டு தேங்காய் வெளியே வச்சுக்கணும் சரி ஒத்த பழத்தை மட்டும் உள்ள வச்சு கும்பிடணும் ஆத்தா கருவாச்சிக்கு ஆத்தா கருவாச்சி அம்மை உடனே குத்தியா
அச்சுப்போயன் என்ன உங்களுக்கு நீங்க பேசுற ஒண்ணும் எழுங்குல ஒண்ணும் புடுக்கல கொங்க போட்டு சொல்லு ஓட்டி தள்ளாமது அவங்க வீட்டுலதான் இருக்குது. என்னது இப்ப கிரைண்டர் ஓடுது இல்ல பழைய காலத்துல அதுக்கு பேர் என்னன்னு கேளு. அதுக்கு என்ன பழைய காலத்துல அதுக்கு என்ன பேரு? இப்ப கிரைண்டர் கரண்ட்ல போட்டு ஆட்டுறான் அப்ப கையில ஆட்டுறாங்க அதுக்கு பேரு கல்லூரல்ல தமிழ்ல கல்லூரல்ல அதுக்கு பேரு தெலுங்குல என்னன்னு தெரியுமா? ஒரு அத்திரோடு பகல்ல செஞ்சா பகல்ல பிள்ளைகள் வீட்டுல கடைக்கு போற இங்க இருந்து போன உடனே கத்திரிக்காய தக்காளியே எவ்வளவு கேப்பேன்? ஒரு குலா போடுங்க தக்காளி பழம் அப்படின்னு நாங்க போய் தெலுங்குல கேப்பான். ஏக்கா அக்கா தக்காளி ஓக்கல அவ்வளோக்கா? என்னது என்னது கத்திரிக்காய் ஓக்கல அவ்வளோக்கா? என்னப்பா கேக்குறீங்க? ஒரு கிலோக்கா ஒரு கிலோ அவ்வளோக்கா? ஆமா தக்காளி ஓக்கல அவ்வளோக்கா? ஒரு கிலோ அவ்வளோக்கான்னு கேளு. தமிழ்ல தெலுங்குல கேக்கணும் எப்படி கேப்ப? எப்படி கேப்பீங்க? ஏக்கா கிழங்கு ஓக்கல அவ்வளோக்கா? சும்மாவே விட்டாங்க விளக்கு மாத்த தூக்கி இருப்பாங்களே எவ்வளவு வெளியே சொல்லி இருப்போமா? உனக்குதான் எங்க ஆளுங்களுக்கு தெரியும். நாய்க்குமாருக்கு போய் அப்படி கேட்டா யதார்த்தமா நாலு கிழங்கு சேர்த்து போடுவாங்க. அதுதான் எங்க மரியாதை. இப்ப உனக்கு ஒரு ஜாமான கேக்குற டீ கடையில எனக்கு கூடுனான். அதை எங்க பேச்சுல தெலுங்குல எப்படி கேக்குறது? எப்படி தங்கா தங்கா நக்கு தங்கா 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 நக்கு இந்தப்பா நக்க சொல்றியா? என்னப்பா சொல்ற? ஏனோ நக்குனா ஏனா நக்குனா நக்குனாவா? அப்பனா ஏனா கொஞ்சம் ஓஹோ உனக்கு புரியாது. ஆடே கொங்கபாடம் வாடி ஓடி எல்லாம் ஆ பாடிடா ஆ பாடிடா போட்டிருக்காங்க. போகணும் சரி போலமானமா போட்டிருக்காங்க. அரண்மனைக்கு போய் ஏன் லிகிதம் போட்டிருக்கீங்க? காரணம் என்ன? ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும். இளையபாண்டியர் வந்து ரொம்ப கோபக்காரன். சீக்கிரம் போய் மகாராஜாவை சந்திச்சு மத்த வேலைகள் அப்புறம் வச்சுக்கோ. புறப்படலாமா? பாரம்பரியமா ஒரு மரியாதை கௌரவம் தெரிஞ்ச குடும்பத்துல பிறந்தவன் நானு. ஆமா எப்பவுமே இடுப்புல தான் கட்டி இருப்பேன். நீங்க தான் ஏதோ வந்து வாங்குற 1500 ரூபாய்க்கு இங்க ஒரு நேரத்துல இடுப்புல கட்டிருக்கேன். கட்டித்தான் நல்ல கௌரவமான குடும்பத்துல.